ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மெட்ராஸ் டு கத்தார். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு விலாக் தான் பார்க்க போகிறீங்க. என்னோட மார்னிங் டு ஈவினிங் ரொட்டின் இது. இப்போது நம்ம போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து ப்ரௌன் ரைஸ் அவல் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம புட்டு மாதிரி பண்ணிடலாம், தேங்காய் போட்டு. கிட்ஸ்க்கும் வந்து ரொம்ப பிடிக்கும் இது. இந்த மாதிரி பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நாலு தடவை வாஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு நல்ல தண்ணியில் கொஞ்சம் ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா ஓ நல்லா வாஷ் பண்ணால் தான் இதில் இருக்க அழுக்கெல்லாம் போகும். இப்போது இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் அழுக்கெல்லாம் போய் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை வந்து கொஞ்சமாக தண்ணி லேசாக தெளித்த மாதிரி தண்ணி வச்சு இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து நல்லா ஊறிடும். அதுக்கப்புறமா நம்ம இதை வேக வைக்கலாம். இப்போது அவல் ஊறிட்டுருக்க டைமில் நம்ம வந்து மதியானம் லஞ்சுக்கு பண்ண போகிற சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பயிர் எடுத்து அதில் பொரியல் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன், பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போது இதில் 1 கப் பயிர் எடுத்திருக்கேன் நான். இன்னும் 1/2 கப் எடுத்துப்பேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். அதுக்கப்புறமா தான் இதை வேக வைக்கணும். இப்போது அவல் பார்த்திங்கன்னா நல்லா ஊறியிருக்கு. அதில் இருந்த தண்ணியெல்லாம் வந்து காஞ்சிட்டு இந்த மாதிரி சூப்பராக ஊறியிருக்கு. இதை எடுத்து நம்ம வந்து இப்போது 1-5 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணிடலாம். அப்போ நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா புட்டு செஞ்சோன்னா ரொம்ப சூப்பராக வரும். இது இப்போது இந்த அவலில் வந்து தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இது ஸ்நாக்ஸ் கூட நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ஸ்க்கு இது வந்து ஸ்வீட்டாக இருக்கிறதுனால அவங்களும் வந்து சாப்பிட்ருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட் வச்சுருக்கேன். இதுலேயே நம்ம போட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். போட்டாச்சு. இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் ஆனால் போதும், உடனே வெந்துடும். இது இப்போ பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்து இதை எடுத்துடுறேன். நல்லாவே வெந்தாச்சு இது. ஆமாம், நல்லா வெந்திருக்கேன். இனி நம்ம இதை தாளிச்சிடலாம். இப்போ நான் அதே கடாய் வந்து வச்சுட்டேன். இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு பண்ணால் தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் போட்டுட்டு கொஞ்சமாக கேஷ்யூ நட், இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். இதில் வந்து ஏலக்காய் கூட சேர்க்கலாம், ஆனால் நான் வந்து இப்போ சேர்க்கலை. வேணும்னா சேர்த்துக்கலாம். இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் இந்த ரெசிபி வந்து தெரியும். தெரியாதவங்க சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இது வந்து இந்திரி வந்து பொரிஞ்சதும் நம்ம இதில் வந்து இந்த அவலை போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதில் வந்து நான் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துடுறேன். ரொம்பவே ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். ஸ்நாக்ஸாகவும் நம்ம கொடுத்துக்கலாம். எவ்வளோ சீக்கிரம் நான் பண்ணிட்டேன் பாருங்கள். இதை வந்து காரமாக செய்யறதுனா நம்ம உப்புமா செய்கிற மாதிரி செஞ்சுக்கலாம். வெங்காயம் அதெல்லாம் போட்டு கடுகு உளுந்து போட்டு தாளித்து வெங்காயம் இஞ்சி இதெல்லாம் போட்டு நம்ம உப்புமா மாதிரி பண்ணிக்கலாம். இதில் அப்படியே கொஞ்சம் சுகர் சேர்த்துடுறேன் நான். நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தான் சுகர் சேர்க்குறேன். அதிகமாக வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட அவல் புட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இப்போது நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த வேலையை பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு. என் பொண்ணு பார்த்திங்கன்னா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க ரெண்டு பேருமே. அவங்க எந்திரிச்ச பிறகு தான் அவங்களுக்கு கொடுக்கணும். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம பழம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மிச்சம் வந்த அவள் வந்து நான் ஒரு பாக்ஸில் போட்டு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்றேன். குட்டீஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமாக தூங்கிட்டுருக்காங்க. இனி அவங்கள எழுப்பிட்டு நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். ரெண்டு பேரும் எழுந்து வந்துட்டு ரைம்ஸ் போட சொல்லிட்டு ஆனால் ரைம்ஸ் பார்க்காம விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பயிர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுட்டேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். உங்களுக்கு இது வேணும்னா இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. எண்ணெய் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு இதில் கடுகு உளுந்து அதுக்கப்புறம் கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு அதுலேயே வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் கருவேப்பிலை. இது வந்து கொஞ்சம் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பயிரை வந்து நல்லா வேக வச்சு இந்த மாதிரி ஓரளவுக்கு நம்ம கையில் நசுங்கன்னா வெந்திருக்கணும். அந்த அளவுக்கு வேக வச்சு அதில் வந்து அரைச்சி போட்டிருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா பூண்டு, பச்சை மிளகாய், சீரகம், அப்புறம் வந்து தேங்காய். இதை அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் இனி வெங்காயம் வதங்கியாச்சு. இதை இதில் கொட்டி நம்ம கொஞ்சம் ட்ரை ஆக்கி எடுத்துடலாம். அவ்வளோதான், இதுதான் அவ்வளோதான், இதுதான் பயிர் பொரியல். இப்போ இது வந்து ரெடி ஆகிடும். ரொம்பவே ஈஸி. இது உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தனியாக இதை காட்டிகிட்டு இருந்தேன்னா ரொம்ப லாங் ஆயிரும் வீடியோ, உங்களுக்கும் ரொம்ப போர் அடிச்சிடும். அதை நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேன். இது இப்போது பயிர் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம லஞ்ச் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சூரை மீன் குழம்பு தான். இதோட ரெசிபி வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. பயிரும் வந்து ஆல்ரெடி சொல்லிவிட்டு நான் லிங்க் கொடுத்துட்றேன். இது தயிர் அப்பளம், இவ்வளோ தான் இன்றைக்கி எங்களோட லஞ்ச். இதை சாப்பிட்டுட்டு நான் வந்து அடுத்தது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. கொஞ்சம் வாங்கிட்டு வந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் உள்ளே எடுத்து வைக்கணும். அதை அப்படியே உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போது நாங்கள் வந்து என்னென்ன ப்ரொவிஷன் வந்து ஸ்டாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்கள்கிட்ட காட்டிடுறேன். நாங்கள் வந்து நிறையா வாங்கலை, ஒரு 1 மந்தில் வந்து எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நம்பிட்டுருக்கோம். எப்படின்னு தெரியல, நம்மளாம் நடக்குமான்னு தெரியல. அதனால் கொஞ்சம் அதை வாங்கியிருக்கோம். ரொம்ப முக்கியமாக நாங்கள் வாங்கினது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குட்டி பாப்பாக்கு தேவையான மில்க் பவுடர், அதுக்கப்புறம் வந்து என்னோடய பெரிய பொண்ணுக்கு பீடியாஷோர், அப்புறம் வந்து நான் ஒரு சின்ன மில்க் பவுடர் வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்து மில்க் வந்து இப்போ கிடைக்குது. கத்தார் கவர்மெண்ட் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க என்னென்னா ஃபுட் வந்து எந்த ஷார்ட்டேஜும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொவிஷன் ஐட்டம்ஸ்லாம். பட் ஒரு ப்ரிகாஷனாக வந்து நான் கொஞ்சமாக மில்க் பவுடர் ஒரு சின்ன டீன் வந்து வாங்கிக்கிட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு தேவையானது தான். குட்டீஸ்னால் என் பெரிய பொண்ணுக்கு தேவையான ஜாம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ், சாக்லேட்ஸ், பிஸ்கெட் அது வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து வைப்ஸ், பாப்பாவோட வைப்ஸ். நான் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து பாப்பாவுக்கு என்னென்ன பேபி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அதோடய ரிவ்யூஸ் வந்து நான் தனியாக உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நான் இந்த மாதிரி 2 கேன் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து எவ்வளோ லிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா எங்கே போட்டிருக்குன்னே தெரியலையே. இது வந்து 1.8 லிட்டர்ஸ். அது வந்து 2 வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து கார்ன் ஆயில், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில். எப்போவுமே வந்து ஆயில் வந்து ஒன்று வந்து இப்போ கார்ன் ஆயில் யூஸ் பண்ணி முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது நம்ம வேறு ஆயில் தான் யூஸ் பண்ணணும். அதனால் நாங்கள் 2 டைப் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோக்னட் ஆயில், அப்புறம் நல்லெண்ணெய், கொஞ்சமாக கீ வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் பெருங்காய பவுடர்,
இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வாங்கியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் சானிடைசர் தான். இது வேறு இருக்குது, பட் இது இப்போ வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுறதுனால இதுவும் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து வாஷிங் லிக்விட் பாத்ரூம் கழுவுறதுக்கு, அப்புறம் கோக்னட் மில்க் பவுடர். இதுவும் வந்து கொஞ்சம் முக்கியமானதுக்காக தான் வாங்கினது, ஏன்னா கோக்னட் வந்து கிடைக்குமா அப்படின்னு ஒரு டவுட். அதுக்கு தான் கிடைக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க, பட் ஒரு டவுட்டில் வந்து ப்ரிகாஷனாக வாங்கி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீ வந்து ரொம்பவே அதிகமாக நாங்கள் குடிப்போம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து இந்த பாட்டில்ஸ் அதிகமாக இருக்கும், பார்த்தாலே தெரிஞ்சிடும் எவ்வளோ டீ குடிச்சிருப்போம்னு சொல்லிட்டு. அதனால் டீ வந்து இவ்வளோ வாங்கியாச்சு. ஆல்ரெடி இருக்குது எல்லாமே, இது வந்து எக்ஸ்ட்ராவாக நாங்கள் வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கிறது. இது வந்து சால்ட் வந்து இந்த சால்ட்டு தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இது தான் மற்ற சால்ட் போடுறப்ப நம்மளோட செய்கிற சாப்பாடோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிரும். இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு சால்ட்டு, இது வந்து டேஸ்ட்லாம் இருக்காது. இது எதுக்காக வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேக் பண்ணுறப்போ, குக்கரில் வச்சு பேக் பண்ணுறப்போ, அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை அந்த மாதிரி வறுக்கிறப்ப நம்மளுக்கு இங்கே சாண்ட் இல்லை, அதனால் வந்து இந்த சால்ட் வந்து அதுக்காக வாங்கி வச்சுருக்குது. அப்புறம் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளோர், இது இதில் வந்து எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2 kg. அதுக்கப்புறம் வந்து சுகர் வந்து ப்ரௌன் சுகர், இந்த சுகர் தான் நாங்கள் இங்கே வாங்குகிறோம், ரா சுகர். இதுதான் நாங்கள் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் மேகி, மேகியும் இருக்குது, இது எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கிறது. அப்புறம் வந்து மசாலா, ஒரு சில மசாலா வந்து நான் பிரித்து வந்து கொட்டி வச்சுட்டேன், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர். நான் பெப்பர் வந்து பெப்பர் கார்ன்ஸ் வாங்கிட்டு வர சொன்னேன், என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பவுடர் வாங்கிட்டு வந்துட்டாங்க நிறையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகம், கொஞ்சம் வெல்லம், அப்புறம் வந்து இது வந்து கடலைப்பருப்பு. நான் வந்து சாம்பார் பருப்பு வந்து தூர் தால்னு போட்டு தான் அனுப்பியிருந்தேன் வாங்கிட்டு வர சொல்லி, பட் அவங்களுக்கு தெரியாமல் இந்த சன்னா தால் வாங்கிட்டு வந்துட்டாங்க 2 kg. இனி இதில் தான் அதிகமாக ரெசிபீஸ் வரும்னு நினைக்கிறேன் ஃப்யூச்சரில். இது வந்து சாம்பார் பருப்பு வந்து ரொம்ப கம்மியாக வாங்கிட்டு வந்துட்டாங்க, 2 packets வாங்கிட்டு வந்திருக்காங்க, 800 grams. இது வந்து 2 kg வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா, ஒரு பிக்கிள் பாட்டில், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், லெமன் ஹாட் அண்ட் ஸ்வீட் லெமன் பிக்கிள் நாங்கள் யூஸ் பண்ணிட்டுறோம். இது வந்து லைம் பிக்கிள் வாங்கிட்டு வந்திருக்காங்க, இந்த தடவை லைம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மயோனீஸ், அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீம், க்ரீம் இது ஏதோ ஆஃபரில் இருந்திருக்கு போல் இது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பாப்பாவுக்கு. நாங்கள் வந்து ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பார்பாயில்டு ரைஸ் தான் யூஸ் பண்ணுறது, அது வந்து எனக்கு தூக்கி வைக்க முடியல மேலே, அதனால் வந்து அங்கே கிச்சன்லேயே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது 5 kg, 1 kg வந்து ஃப்ரீயாக கிடச்சிச்சு, அது வந்து நான் ஓப்பன் பண்ணி கொட்டி வச்சிட்டேன் பாட்டிலில். அதுக்கப்புறம் வந்து ஆட்டா மாவு, இந்த ஆட்டா நம்ம சப்பாத்தி எல்லாம் பண்ணிக்கிறதுக்கு ஓரளவுக்கு நாங்கள் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருக்க ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டாக் பண்ணியிருக்கிறது இவ்வளோ தான். மீதி வந்து கொஞ்சம் நான் வந்து கொட்டி வச்சுருக்கேன், இதுக்கப்புறம் தேவைப்பட்டால் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு. எப்படின்னு தெரியல, எப்படி எல்லாம் போக போகுது ஃப்யூச்சர்னு தெரியல. ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கோம், எல்லோரும் ப்ரேயர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சீக்கிரம் இதெல்லாம் சரியாகணும்னு. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக நம்மளோட அவல் புட்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சி யூ ஆல் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.